மீண்டும் அதிமுகவில் இணையும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் பாஜகவுடன் மீண்டும் இணைய அதிமுக தலைவர்கள் விருப்பம். எடப்பாடியின் நிலைப்பாடு என்ன? இந்த விஷயத்தை எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். கடந்த 3 நாட்களா அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு அதை ஆலோசித்தும் வருகிறார்கள். அதன்படி பார்த்தால் கடந்த 3 தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது அதிமுகவின் ஓட்டு வங்கி சிதறியிருப்பதே. அதன்படி அதிமுகவின் ஓட்டு வங்கி எடப்பாடியிடமும் ஓபிஎஸ் இடமும் சசிகலா இடமும் டிடிவி தினகரனிடமும் பிரிந்திருப்பதால் அதிமுகவிற்கு கடந்த 3 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் வரும் 2026 தேர்தலில் அதிமுக கட்டாயம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எனவே ஒரு தரப்பு சிதறிய வாக்குகள் அனைத்தும் மீண்டும் ஒரு வண்ணம் சேர வேண்டும் என்பதற்காக மீண்டும் சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைக்கலாம் என்று தங்கள் கருத்துக்களை கூட்டத்தில் தெரிவித்துள்ளனர். இன்னொரு தரப்பினர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் இருந்து பாமக மற்றும் ஜி கே வாசன் அவர்களின் கட்சி பிரிந்து பாஜகவுடன் இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டனர். இந்த கூட்டணியால் வாக்குகள் பிரிந்து திமுகவுக்கு சாதகமாக அமைந்து மீண்டும் 40-40 என்ற இமாலய வெற்றியை திமுகவுக்கு நிலைநாட்டியது. இதே போன்று 2026 தேர்தலிலும் நடைபெற வண்ணம் இருக்க அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கு ஏற்றார் போல கடந்த வீடியோல நம்ம கூறியது போலவே பாஜக சார்பா ஜி கே வாசன் அவர்களை வைத்து திமுக எதிராக இருக்கும் அனைத்து கட்சிகளையும் ஒரு அணியாக திரட்ட முயற்சித்து வருகிறார்கள். அதன் வெளிப்பாடாக இந்த அதிமுக கூட்டத்தில் பாஜக கூட்டணியை பற்றி பேச காரணமாய் இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இன்னொரு தரப்பினர் விஜயின் கட்சியான தாவேகா மற்றும் சீமான் கட்சியான நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைத்து திமுகவுக்கு எதிராக களம் காணலாம் என்று கூறி வருகின்றனர். இதனுடன் திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தனை கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் அதிமுக கூட்டணியில் தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அனைத்தையும் பரிசீலித்து வருவதாகவும் எந்த முடிவை எடுப்பார் என்றும் அனைவரிடமும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. ஆகையால் நாட்கள் செல்ல செல்ல தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். காத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.